பெர் ஸ்வி நேயர்களுக்கு வணக்கம் கீதை காட்டும் பாதை என்ற இந்த நிகழ்ச்சியிலே ரசிகர்களான உங்களுடைய பேராதரவோடு பகவத்கீதையின் முதல் இரண்டு அத்தியாயங்களை நாம் நிறைவு செய்து விட்டோம் இப்போது மூன்றாம் அத்தியாயத்துக்குள்ளே நுழைகிறோம் இந்த மூன்றாம் அத்தியாயத்திலே கண்ணன் நமக்கு தெரிவிக்கக்கூடிய உபதேசம் என்ன என்றால் அதை அப்படியே கண்டன்ஸ் பண்ணி சுருக்கி ஒரே தமிழ் பாடலிலே வேதாந்த தேசிகன் வழங்கியுள்ளார் அது என்ன பாடல் என்றால் சங்கம் தவிர்ந்து சகம் சதிர்பெற்ற பெற்ற தனஞ்சயனே பொங்கும் குணங்கள் புனர்பனைத்தும் புகவிட்டவற்றுள் நன்கண் உரைத்த கிரிசெய்யலாம் எனவும் நவின்றார் எங்கும் அறிவர்களே என்று நாதன் இயம்பினனே இதுதான் மூன்றாம் அத்தியாயத்தின் ஒட்டுமொத்த சாரத்தையும் சுருக்கமாக விளக்கக்கூடிய தேசிகனின் கீதார்த்த சங்கிரக பாடல் இதன் பொருள் என்ன என்று பார்த்தால் அர்ஜுனனை பார்த்து கண்ணன் சொல்கிறான் சகம் சதிர் பெற்ற தனஞ்சயனே அர்ஜுனனுக்கு பல பெயர்கள் உண்டு தனஞ்செயன் என்பதும் ஒரு பெயர் அர்ஜுனன் சகம் சதிர் பெற்ற சகம்னா உலகம் சதிர்னா புகழ் உலக புகழ் பெற்ற தனஞ்செயனான அர்ஜுனா என்று அர்ஜுனனை அழைத்து கண்ணன் சொல்றானா நீ செயல் மார்க்கத்திலே ஈடுபடு உன்னுடைய கடமையை சரியாக செய் அதுதான் இந்த மூன்றாம் அத்தியாயத்திலே முக்கியமான விஷயம் இரண்டாம் அத்தியாயத்தில் செயல் மார்க்கமும் வருகிறது அறிவு மார்க்கமும் வருகிறது ஆனால் இந்த மூன்றாம் அத்தியாயத்தில் முக்கியமாக செயல் மார்க்கமான கர்ம யோகத்தை கண்ணன் அர்ஜுனனுக்கு எடுத்து சொல்கிறான் அதனால் சொல்கிறான் நீ செயல் மார்க்கத்தில் ஈடுபடு உன்னுடைய கடமையை சரியாக செய் அந்த கடமையை எப்படி செய்யணும்னா சங்கம் தவிர்ந்து சங்கம்னா தாழ்ந்த பலன்களிலே நாம் கொள்ளக்கூடிய பற்று கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி தாழ்ந்த உலகியல் பலன்களை எல்லாம் நீ எதிர்பார்க்காதே அந்த விஷயங்களில் உள்ள பற்றையெல்லாம் விட்டுவிட்டு உனக்குன்னு விதிக்கப்பட்ட கடமை எதுவோ இப்போ மன்னர்னால் அவருக்கு போர் புரிவது அவருடைய கடமை நாட்டை காப்பது கடமை அதுபோல் மருத்துவர்னா நோயாளிக்கு வைத்தியம் பார்ப்பது அவருடைய கடமை அதுபோல் நீ எந்த தொழிலில் இருக்கிறாயோ அந்த கடமையை செய் உயர்ந்த பலனான முக்தி இதனால் கிடைக்கும்னு எண்ணி செய் தாழ்ந்த உலகியல் பலனை எண்ணி செய்துவிடாதே அதனால தான் சங்கம் தவிர்ந்து சகம் சதிர் பெற்ற தனஞ்சயனே மேலும் அந்த செயல் செய்யும் போது எந்த எண்ணத்துல செய்யணுங்கிறதையும் அழகாக காட்டுறான் கண்ணன் பொங்கும் குணங்கள் புனர்பனைத்தும் பொங்கும் குணங்கள் இந்த உலகத்தில் மூன்று விதமான குணங்கள் சொல்வார்கள் சத்துவ குணம் ரஜோகுணம் தமோகுணம் என்று சொல்வார்கள் சத்துவ குணம் என்றால் சாந்தமாக ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும் பாருங்க மன அமைதியோடு அதுக்கு சத்துவ குணம்னு பேர் ரஜோகுணம்னா அதிகமான ஆசை அதிகமான கோபம் இதோட ஹைப்பர் ஆக்டிவாக இருந்தால் அது ரஜோகுணம் குணம்னா மயக்கம் சோம்பேறித்தனம் இப்படி இருந்தால் தமோ குணம் இந்த உலகின் இயல்பு என்னென்னா நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே இந்த மூணு குணங்களில் ஏதாவது ஒன்றில் வந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு மாணவர் படிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அந்த மாணவர் தானும் படித்து பிறருக்கும் சொல்லி கொடுத்தாருனா அது சத்துவகுணம் மற்றவன் யாரும் படிக்கக்கூடாது தான் மட்டும் படித்தா போதும் அந்த எண்ணத்தில் அவர் படிச்சுட்டு இருந்தார்னா அது ரஜோகுணம் தானும் படிக்காமல் இருந்து மற்றவங்களையும் கெடுத்தார்னா அது தமோகுணம் இது போல் இன்னொரு உதாரணம் பார்ப்போம் நாம் ஒருத்தருக்கு ஒரு பொருளை தானம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க அடடா ஒருத்தர் கஷ்டப்படுறாரு அவருக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும்னு ஒரு பொருளை தானம் பண்ணோன்னு வச்சுக்கோங்க அது சத்துவகுணத்தால் பண்ணுற தானம் அதே நமக்கு நிறைய பேரு புகழ் வேணும் விளம்பரம் வேணும் அதுக்காக தானம் பண்ணோம்னா அது ரஜோகுணத்தால் பண்ணுற தானம் இல்லை இன்னொருத்தர் வீணாக போகணும் கெட்டு போகணுங்கிற தீய எண்ணத்தில் தானம் பண்ணோன்னா அது தமோ குணத்தில் பண்ணுற தானம் அடியன் ரெண்டு மூணு உதாரணம் சொல்லிட்டேன் இது போல நீங்கள் உலகத்தில் அன்றாடம் செய்யக்கூடிய எந்த செயலை வேணாலும் எடுத்துக்கலாம் இது சத்துவகுணம் ரஜோகுணம் தமோ குணம் இந்த மூணில் ஒன்றுல அடங்கிடும் அதனால் இப்போ கண்ணன் என்ன சொல்கிறான் எந்த செயல் செய்தாலும் இந்த மூணு குணங்களில் அடங்குது இல்லை அதனால் பொங்கும் குணங்கள் புனர்பனைத்தும் அவற்றுள் புகவிட்டு அதனால் நம்ம எந்த செயல் செஞ்சாலும் நாம் செய்யறதா நினைக்க வேண்டாம் செய்கிறது நாம் தான் இருந்தாலும் எண்ணம் நான் செய்தேங்கிற அந்த கர்வம் கொள்ளாமல் இந்த குணங்கள் செய்வதா நினைச்சுக்கோ ஏன் ஏன்னா குணம் இருந்தா நல்லா செய்யப்போறான் ரஜோகுணம் இருந்தா விளம்பரத்துக்காக தமோ குணம் இருந்தா தானும் கட்டு பிறரை கெடுக்கிற மாதிரி செய்ய போறான் அப்ப இவன் எப்படி செயல் செய்தாலும் அது சத்வகுணமா தமோ குணமாக அந்த குணத்தின் அடிப்படையில் தானே உன்னுடைய செயல் என்பது ஏற்படுகிறது அதனால் நீ ஏன் அர்ஜுனா நீயே செய்ததாக எண்ணிக்கொள்கிறாய் அதனால் உனக்கு கர்வம் வராது இருப்பதற்காக செய்பவன் ஜீவாத்மா தான் ஆனாலும் கர்வம் வராது இருப்பதற்காக ஏதோ ஒரு குணம் அந்த குணம் செய்வதாக குணமோ ரஜோகுணமோ தமோ குணமோ அந்த செயலுக்கு ஏற்றபடி அந்த குணத்திலே நீ அதனை அந்த செய்வதாக நீ கருதிவிடு நீ செய்வதாக எண்ணி விடாதே மேலும் உரைத்த கிரிசை எல்லாம் அறநூல்கள் நாம் என்னென்ன செயல்கள் எல்லாம் கடமைகள் எல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்கோ அந்த கடமைகளையெல்லாம் நங்கண் எனவும் இறைவனே செய்கிறான் எண்ணத்துல நாமெல்லாம் ஒரு கருவிதானே இறைவனே செய்கிறான் என்ற ஒரு எண்ணத்துல இறைவனுக்கு அர்ப்பணித்தும் செய்யலாம் நவீன்றார் அறிவர்களே இவ்வாறு செயல் செய்து கொண்டே குணங்கள் ஈடுபடுகின்றன நான் செய்யவில்லை என்ற எண்ணத்திலே அல்லது இறைவன் செய்விக்கிறான் நான் செய்யவில்லை என்ற எண்ணத்திலே ஒருவர் வாழ்ந்தார் என்றால் இவ்வாறு அகங்காரம் இல்லாமல் செயல் செய்பவர் அறிவு மார்க்கம் பயிலும் ஞானியே அவாண்டான் அப்போ இங்க என்ன ஒரு புரட்சி பண்ணிட்டான் கண்ணன்னா அறிவு மார்க்கம் என்றால் முந்தின இரண்டாம் அத்தியாயத்தில் சொன்னபடி இந்த புலன்களை அடக்குதல் உட்கார்ந்த ஆத்மாவை தியானித்தல் அது மட்டும் அறிவு மார்க்கம் ஏதோ யோகா பயிற்சி எடுத்துக்கொள்ளுதல் மட்டும் அறிவு மார்க்கம்னு அர்த்தம் ஒருவர் எல்லா கடமைகளையும் செய்து கொண்டிருந்தாலும் நான் செய்யவில்லை இந்த குணங்கள் எல்லாம் இதில் ஈடுபடுகிறது அல்லது என்னை கருவியாக கொண்டு இறைவன் செய்கிறான் இவர் செஞ்சாலும் அந்த கர்வம் வராது இருப்பதற்காக அந்த எண்ணத்தோடு செய்துவிட்டால் அவரும் ஞானிதான் அவரும் ஞானயோகம் பயில்பவராகத்தான் நாம் கொள்ள வேண்டும் என்று இந்த அத்தியாயத்துல காட்டுகிறான் கண்ணன் அப்போ இதன் சாரம் என்னன்னா நாம் கடமையை விட்டுட்டு ஏதோ தனியா யோகா தியானம் அமர வேண்டும்ங்கிற அவசியமே இல்லை ஞானி என்பவன் உண்மையில் யாருன்னா அனைத்து கடமைகள் அனைத்து செயல்களையும் நன்றாக செய்து கொண்டிருக்கிறான் ஆனால் நான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறான் அவனே ஞானிதான் அதைத்தான் இந்த மூன்றாம் அத்தியாயத்துல கண்ணன் அதுக்கு அதுக்குதான் முன்னோட்டமா அந்த பாடலை சொல்லிட்ட சங்கம் தவிர்ந்து சகம் சதிர் பெற்ற தனஞ்சயனே பொங்கும் குணங்கள் புனர்பனைத்தும் புகவிட்டு அவற்றுள் நங்கண் உரைத்த கிரிசையலாம் எனவும் நவின்றார் எங்கும் அறிவர்களே என்று நாதன் இயம்பினே எனவே ஆத்மாவை பற்றிய அறிவோடு பலனில் ஆசையில்லாமல் பற்றில்லாமல் நான் செய்கிறேன்கிற எண்ணம் இல்லாமல் குணங்களோ இறைவனோ செய்விக்கிறார்கள் என்ற எண்ணத்துல ஒருவன் செயல் செய்தால் அவனே ஞானி என்பது மூன்றாம் அத்தியாயத்தின் சாரம் இனி இந்த அத்தியாயத்தின் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் அடுத்த பகுதி முதல் நாம் காண்போம் நன்றி வணக்கம்